வணக்கம் நேர்களே. ஆரியத்திற்கு நேர் எதிரி திராவிடம் அப்படின்னு சொல்லி இத்தனை வருஷ காலமாக வண்டி ஓட்டிகிட்டு இருந்தவங்க இப்போ தமிழ் தேசியத்திற்கு நேர் எதிரி திராவிடம் அப்படிங்கிற மாதிரியான ஐடியாலஜியில் வந்துட்டாங்க. அந்த வகையில் பெரியாரின் பேரனான மதிமாறன் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சிக்கு எதிராகவே அவருடைய ட்விட்டர்லேயும் சரி முகநூல்லையும் சரி பிரச்சாரத்தை கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போது ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க, தமிழ் தேசிய தமாசு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருக்காரு. கிறிஸ்தவ குடும்பத்தைச் சேர்ந்தவன் என்று தெரிந்தால் இந்துக்கள் ஏற்றுக்காமல் போயிடுவாங்க. இந்து தான் தமிழன் என்ற இந்துத்துவ பாசிஸ்டுகளுக்கு தோதா முருகபக்தன் வேஷம் போடுறவங்க தான் கிறிஸ்தவ முஸ்லீம் தமிழர்களின் பாடிகார்டு முனீஸ்வரநாமா அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை போட்டுட்டு ஒரு டிவிடன் சிம்பிளை போட்டுட்டு முனியே கைகூட்டி சிரிக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. அதாவது இவர் சொல்கிற கருத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஆர்எஸ்எஸ் கட்சிக்காரங்க பிஜேபி கட்சிக்காரங்க எல்லாருமே நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை செபஸ்டியன் சைமன் கிறிஸ்தவ கைகூலி அந்நிய நாட்டு கைகூலி அப்படின்னு சொல்லி போடுவாங்க. இவர் அதே பதிவு தான் திரும்பவும் போட்டிருக்காரு. காரணம் என்னென்னா, சீமானை ஆர்எஸ்எஸ்காரர்கள் சொல்வது போல சீமான் ஒரு கிறிஸ்தவர் என்கிற ஒரு அடையாளப்படுத்துதலுக்குள் சுருக்க நினைக்கின்ற இந்த மதிமாறன் அவர்கள் போட்ட பதிவு தான் இந்த பதிவு. இப்போது நாம் ஒரு கேள்வி எழுப்புகிறோம். கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ஒரு விவாத மேடையில் வந்து மே 17 இயக்கத்தோட ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி அவர்களை வந்து பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த கரு நாகராஜன் என்பவர் வந்து பொது மேடையில் டேனியல் காந்தின்னு சொல்லி பேசினார். அதற்கு திருமுருகன் காந்தி எழுந்து நின்று மிகவும் காட்டமாக பதிலளித்து தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தியிருந்தார். அந்த பேச்சுக்கு கருநாகராஜன் வந்து திருமுருகன் காந்தியை வந்து டேனியல் காந்தின்னு சொன்னதுக்கு அத்தனை பிரியாரிஸ்டுகளுமே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிங்க, எதிர்த்து குரல் கொடுத்தீங்க. இப்போது இதே உங்கள் மதிமாறன் என்ன செஞ்சுருக்காரு, சீமானை கிறிஸ்தவர் ஐடென்டிக்குள்ளக்கு அவர் வந்து கொண்டு வர்றாரு. அவங்க சொல்கிற அதே செபஸ்டியன் சீமான் சைமன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவரும் அதே தான் இன்டைரக்டாக சொல்கிறாரு. ஆக இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே எதை பற்றி நமக்கு வந்து காண்பிக்குது அப்படின்னா, அவன் டேனியல் காந்தின்னு சொன்னால் ஆரியன், செபஸ்டியன் சைமன் கிறிஸ்தவன் சொன்னால் திராவிடன், இந்த ரெண்டு பேருக்கும் எந்த விதமான மாற்றம் கிடையாது அப்படிங்கிறது நமக்கு இதன் மூலமாக தெல்ல தெளிவாக தெரியுது. இப்போது நம்ம விஷயத்துக்கு வருவோம். தமிழன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி நம்ம வந்து ஒரு ஐடியாலஜியாக, எது ஒரு அடையாளத்துவம் வாய்ந்ததாக நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நாங்கள் இந்துக்கள் இல்லை, நாங்கள் கிறிஸ்தவர்கள் இல்லை, நாங்கள் இஸ்லாமியர்கள் இல்லை, நாங்கள் தமிழர்கள், எங்கள் நிலத்தின் கடலின் கலாச்சாரத்தின் வரலாற்றின் ஓர்மை பண்பாட்டின் நாகரிகத்தடையாக பொதுவாக நமது பொது உடைமையாக இருப்பது தமிழ் மட்டும்தான். ஆக நாம் தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு தேசிய இன அடையாளத்தின் அடிப்படையில் தான் நம்மை நாம் அடையாளப்படுத்த முடியும். அந்த வகையில் சீமானாக இருக்கட்டும், கௌதமனாக இருக்கட்டும், வேல்முருகனாக இருக்கட்டும், அனைவரும் தமிழர் அப்படிங்கிற ஒரு தேசிய இன வரையறைக்குள் மட்டும்தான் வருவார்களே ஒழிய அவர்கள் இந்தெந்த ஜாதி அடிப்படையிலோ இந்தெந்த மதத்தின் அடிப்படையிலோ அவர்கள் வந்து பார்க்கப்பட மாட்டார்கள். பார்ப்பதென்பது ஒரு தவறான கண்ணோட்டம் என்பதை இந்த காணொலியின் வாயிலாக முற்போக்குவாதியான, பெரியாரியவாதியான, பெண்ணியவாதியான, திராவிட வியாதியான மதிமாறன் அவர்களுக்கு நாம் தெரிவித்துக் கொள்கிறோம்.